இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மல்டி லெவல் லிஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஒன்று வருது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இங்கே எனக்கு ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, இங்கேயும் ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, இங்கேயும் ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு லெவல்லையும் பாருங்கள் ஒவ்வொரு லிஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ப்ரோக்ராமிங் கோர்ஸ் எடுத்தால் சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இருக்குது, ஜாவாக்குள்ளே J2SE, J2EE, J2ME. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லிஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ன பண்ணலான்னா இந்த நம்பரிங் பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா, நம்பரிங் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 வந்துடும். ஓகேங்களா, அல்லது புல்லட்ஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பாருங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ், சாரி வெறும் டேபை மட்டும் ப்ரெஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நான் டேப் கொடுக்குறேன். சிங்கிள் டேப் கொடுத்தவனுக்கு என்னாச்சு பாருங்கள், ஒரு லெவல் எனக்கு செகண்ட் லெவல் இறங்கியிருக்கு. எக்ஸல் பாருங்கள், எக்ஸல் வேர்டு பவர் பாயிண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எனக்கு வரணும். அப்போ ரெண்டு தடவை டேப் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேர்ட் லெவல் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் ப்ரோக்ராமிங் கோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ரோக்ராமிங் கோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட் லெவல் கரெக்டாக இருக்குது, ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் லெவல். ஸோ ஒரு டேப் கொடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேம் இது மூணும் பாருங்கள், எனக்கு ரெண்டு டேப் கொடுத்தா எனக்கு தேர்ட் லெவல் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து மறுபடியும் பழையபடி எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லெவல் உங்களுக்கு பேக்வர்ட்ஸ் வரும். ஒரு டேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு இறங்கிட்டு வரும், ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்வர்ட்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.